ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரஜியா. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறமா வந்து பீஸா, இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்குமே இந்த சாஸ் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஒன்ஸ் வந்து இந்த சாஸை ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா அட் ஒரு 2 மந்த்ஸ் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கான அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தக்காளியை பாயில் பண்ண போட்டுட்டேன். இப்போ வந்து நான் பூண்டு சாப் பண்ணுறேன். சாரி, அந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறதுக்கு மிஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். நான் எப்படி சாப் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவாக போட சொல்லியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஸ்மால் நைஃப் வச்சு தான் நான் சாப் பண்ணுறேன். என்னோடய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்து அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் வந்து நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய சஜஷன் கொடுக்குறீங்க. இந்த வீடியோ கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ தான், அதுக்காக தான் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 250 கிராம் தான். இந்த தக்காளிக்கு நான் ஒரு 13 ரெட் சில்லி, காஞ்ச மிளகாய், நீட்டு மிளகாய் போட்டிருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் கலர் வந்து பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். என்கிட்ட இல்லை, நான் வெறும் காஞ்ச மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ஒன்றும் டிஃபர் ஆகாது, பட் பார்க்குறதுக்கு இன்னும் கலர் பிரைட்டாக இருக்கும். இதை வந்து தக்காளி வேக வச்ச தண்ணியிலே நான் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு நான் ஜஸ்ட்டு ஒரு 2 வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தக்காளியில் இருக்கிற தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியும் மிக்சியில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம 2 மந்த்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கோல்டு கலரில் ஆகணும்னு கிடையாது, ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து ஷாலோ ஃப்ரை தான், ரொம்ப கிடையாது, டிரான்ஸ்ஃப்ளூஷன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா குக் ஆன பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து கலர் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும், ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த சாஸ்க்கு சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா சோயா சாஸ் கொஞ்சம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆரிகானோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியோட கண்டினியூவேஷனாக நான் பீஸாவும் செஞ்சுருந்தேன். பீஸா நான் எப்படி செஞ்சேன்னா, ஆல்ரெடி மத்தியானம் செஞ்ச சிக்கன் வந்து லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு, அந்த சிக்கன் பீஸ் எடுத்து, அதாவது சிக்கன் பக்கோடா செய்வோம் இல்லையா, அந்த சிக்கன் வந்து பேலன்ஸ்டு இருந்துச்சு, அதை வந்து நான் தந்தூரி ஃப்ளேவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு நான் பீஸாவில் ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஷால்லாக கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டக்குன்னு செஞ்ச அந்த பீஸா வந்து ரொம்பவே டேஸ்டியாக யம்மியாக இருந்துச்சு. கடையில் கூட அவ்வளோ க்ரீமியாக கொடுப்பாங்களான்னு தெரியாது, பட் அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ ஜூஸியாக நல்லாவே இருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது நல்லா இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறம், நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவைன்ற போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.